ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே சினிமா. இது ஒரு தனி மனிதனின் துதிப்பாடும் பதிவு அல்ல என்பதை அனைவருக்கும் முதலில் சொல்லிக்கொள்கிறேன். தந்தை தன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ததற்காகவே இன்றும் சில கையாளாகாதவர்களின் அநாகரிகமான பேச்சுக்களை வாங்கி கொண்டிருக்கும் ஒருவனை பற்றி மட்டுமே சொல்வதுதான் இந்த பதிவு. அவர் வேறு யாருமல்ல, ஜூன் 22 பிறந்தநாள் காணும் எங்கள் இளைய தளபதி விஜய் அவர்கள்தான். இயக்குனர் எஸ்ஏசி சினிமாவில் இருந்ததனால் மட்டுமே விஜய்க்கு சினிமாவில் அறிமுகமாவது சுலபமாக இருந்தது. அவரை நம்பி அப்போது எந்த தயாரிப்பாளர்களும் படம் எடுக்க வரவில்லை. நாளைய தீர்ப்பு வெளிவந்தவுடன் குமுதம் பத்திரிகையில் அப்படத்தின் திரை விமர்சனம் வந்திருந்தது. அதில் தேவாங்கு போல் இருக்கும் கதாநாயகன் என்று விமர்சனம் செய்திருந்தனர் விஜயை. அந்த விமர்சனத்தின் கட்டிங்கை இயக்குனர் சந்திரசேகர் அவர்கள் இன்னமும் அவருடைய ஆபீஸில் ஒட்டி வைத்திருக்கிறார். அதே குமுதம் பத்திரிகை 2015 ரசிகர்களிடம் கருத்து கணிப்பு நடத்தி ரஜினிக்கு அடுத்தபடியாக தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் விஜய் என்று பட்டம் கொடுத்தது. இயக்குனர் எஸ்ஏசி ஆரம்ப காலத்தில் பெரிய செல்வாக்குடன் இல்லை என்றாலும் தன் திரைப்படங்கள் மூலம் பல நாயகர்களை உருவாக்கியிருந்தார். ஆனாலும் தன் மகனை தன்னுடைய சொந்த பேனரில் அவரே இயக்கும் நிலைதான் இருந்தது. முதல் 4 படங்கள் சரியாக போகவில்லை. விஜயின் நடிப்பும் பெரிதாக எடுபடவில்லை. சங்கவியின் கவர்ச்சிக்காகவே சில படங்கள் ஓடின. அப்போதுதான் விஜயின் எஸ்ஏசி அவர்களின் படங்களில் நடித்து புகழ்பெற்ற கேப்டன் விஜயகாந்த் தன் படத்தில் நடிக்க வைத்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் விஜயை கொண்டு சென்றார். அந்த படம் செந்தூர் பாண்டி. பின் விக்ரமரேனின் பூவே உனக்காக படம் பெண்கள் மத்தியிலும் ஒரு மதிப்பை பெற்றது. சாதாரணமாக பெண்கள் ஆண் நடிகர்களை தங்களது கணவனாயகனாகத்தான் நினைப்பார்கள். ஆனால் பூவே உனக்காக படம் பார்த்த விஜயை பெண்கள் தங்கள் சகோதரனாக நினைத்தனர். ட்ரீபாய் என்பவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள், ஆனால் அண்ணன் தம்பி என்ற உறவுமுறை எப்போதும் நிலைத்திருக்கும். இன்றளவும் அந்த ரசிகர் வட்டம் இருக்கத்தான் செய்கிறது விஜய்க்கு. தனது 2வது படத்தில் நடித்த போது இந்த பையனை எல்லாம் யார் யார் நடிக்க கூட்டிட்டு இருந்தது என ஒரு நடன இயக்குனர் பலர் முன்னிலையிலும் கோபத்தில் விஜயை திட்டினாராம். இன்று விஜய்க்கும் நடனத்திற்கும் இருக்கும் கெமிஸ்ட்ரி பற்றி நாம் எதுவும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதுதான் விஜய். அவராவது 9வது படம் பூவை உனக்காக 2 வகை குடும்ப சென்டிமெண்ட்டுகள் நிறைந்த காதல் கதைகளில் நடித்தார். பூவை உனக்காக, லவ் டுடே, காதலுக்கு மரியாதை, துள்ளாத மனமும் துளும் என அந்த வகையில் அவர் அடித்த அடி இன்றும் முறியடிக்கப்பட முடியாத சதங்கள். அதன்பின் சில தோல்விகள் இருந்தது. போட்டியின்றி தனிக்காற்று ராஜாவாக வளம் வந்த விஜய்க்கு என்றென்றும் காதல் மின்சார கண்ணா நெஞ்சினிலே கண்ணுக்குள் நிலவு என தொடர் தோல்விகள். அவ்வளவுதான்ப்பா விஜய் என்றார்கள். இது நடந்தபோதுதான் சேது, வாலி, அமர்க்களம் என விஜய்க்கு போட்டியாளர்கள் உருவாகி கொண்டிருந்தார்கள். தனது பாதையை சற்றே மாற்ற வேண்டும் என முடிவு செய்த விஜய் அடுத்து நடித்தது குஷி. உடைகள், நடனம், பாடி லாங்குவேஜ் என சகலமும் மாற்றி கொண்டு வந்தார். அபாரமான ஓபனிங். அலைப்பாயுதே, கண்டு கொண்டேன் என ஏ சென்டர் படங்கள் வெளியான சமயத்தில்தான் குஷியும் வந்தது. சத்தியமில் இதன் பரபரப்பான ஓபனிங்கை கண்ட அந்த திரையரக உரிமையாளர் சொன்ன வார்த்தை, இன்று இவன் நிஜமாகவே அடுத்த ரஜினிதாம்பா அப்படிங்கிறது தான். குஷியில் மீண்டும் வெற்றி கொடி ஏற்றியவர் தொடர்ந்து பிரியமானவளே, ஃப்ரெண்ட்ஸ், பத்ரி என ரொமான்டிக் காமெடி மற்றும் காதல் பாட்டங்களில் பட்டையை கிளப்பினர். அதன்பின் வந்த யூத், பகவதி போன்ற சில படங்கள் வணிக ரீதியாக தப்பித்தாலும் ஷாஜகான், தமிழன், வசீகரா, புதிய கீதை என தோல்விகள். வசீகராவில் அவரது நகைச்சுவை கலந்த நடிப்பு இன்னமும் டிவியில் பார்த்தால் பெரும் வரவேற்பை பெறுகிறது. இருந்தாலும் அந்த படம் வெளிவந்தபோது அது தோல்வியே. அஜித், விக்ரம் என்ற இரு போட்டிகள் அதற்குள் விஸ்வரூபம் எடுத்து நிற்க கூடவே நந்தா மௌனம் பேசி என பவுண்டரி அடித்து சூர்யா காக்கா காக்கா என சிக்ஸர் நோக்கி மஸ்து காட்டினார். 2003 வருட தீபாவளி தான் நிஜமான பரீட்சையாக இருந்தது. வில்லன் வெற்றியை தொடர்ந்து அஜித் போலீஸாக நடித்த ஆஞ்சநேயா, தூர் சாமி என்ற கமர்சியல் காக்டெயில் அடித்த விக்ரம், மீண்டும் பாலாவோட பிதாமகன் உடன் சூர்யா, இவர்கள் ஒரு பக்கம். தொடர் தோல்விகளால் பின்னுக்கு தள்ளப்பட்டதாக கருதப்பட்ட விஜய் புதுமுக இயக்குனர் ரமணாவை மட்டும் நம்பி திருமலை என களமிறங்கினார் விஜய். கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவின் அடுத்த சூப்பர் ஸ்டார் போட்டிக்கு நாமினேட் ஆகியிருந்த 4 பேரும் மோதின நாள் அன்று.
ஆனால் விஜயின் மாஸ் என்றால் என்னவென்று தமிழ் சினிமாவில் உணர்ந்த தருணம் அது. ஏன், விஜயும் கூட அன்றுதான் அதை தெரிந்திருப்பார். பிதாமகன் கிளாசிக் அந்தஸ்துடன் தேசிய விருது பெற்றாலும் பல படங்களுக்கு பிறகு விஜயின் திருமலை திரையரங்குகளில் நின்று விளையாடுது. கதை எனமோ எம்ஜிஆர் காலத்து கதைதான், ஆனாலும் படம் பட்டையை கிளப்பியது. அந்த படம் திருமலை, இயக்குனர் ரமணா. அதன் பின்பு புதுமோ இயக்குநர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுத்தார் விஜய். தொடர் தோல்விகளால் தோண்ட ரசிகர்களுக்கு தன் புது அவதாரத்தின் மூலம் குளுக்கோஸ் பாய்ச்சினார் விஜய். திருமலையில் வசனம் பெரிதும் பாராட்டப்பட்டது. அதில் புகழ்பெற்ற ஒரு வசனம், இதுவரைக்கும் செய்தது முக்கியமல்ல மச்சி, இந்த ஆட்டமே வேற. திருமலை என்ற வெற்றியை தொடர்ந்து கில்லி என்ற பிளாக் பஸ்டர். திருமலை, கில்லி, திருப்பாச்சி, சிவகாசி, போக்கிரி என டாப் கேரில் போய் கொண்டிருந்தார். யாரும் தொட முடியாத உயரத்திற்கு சென்று கொண்டிருந்தார் விஜய். ஆனால் இடையில் ஒரு சின்ன சங்கடங்கள், குருவி வில்லு என மெகா தோல்விகள், வேட்டைக்காரன் சற்றே ஆறுதல் அளிக்க சுறா வந்து சூறையாடியது. மீண்டும் ஒரு மந்தம், மீண்டும் பாதையை மாற்ற வேண்டிய நேரம். அதன் பிறகுதான் கதைக்கும் நடிப்புக்கும் சரிசம முக்கியத்துவம் உள்ள ஹீரோவிற்கான படங்களை தவிர்த்து கதைக்கான ஹீரோவாக தன்னை மாற்றிக்கொண்டார். ஸ்டார் இயக்குநர்களுடன் கைகோர்த்தார். காவலன், நண்பன், துப்பாக்கி, கத்தி, வேலாயுதம் என மீண்டும் வெற்றி ஊர்வலத்தை நடத்தி வருகிறார். இதுவரை விஜய் நடித்த எல்லா ஜானர்களிலும் அவரை போல ஹிட் கொடுத்தவர்கள் யாரும் இல்லை. அதே சமயம் தான் என்ன செய்தாலும் தன்னை ரசிப்பார்கள் என்ற ஓவர் கான்பிடென்ஸ் அவருக்கு எப்போதும் கிடையாது. தான் ஒரு சாக்லேட் பாய் இல்லை என்பது விஜய்க்கு தெரியும். தனது நிறை குறைகளை நன்றாக அறிந்தவர் என்பதால் காலத்திற்கேற்ற தனக்கேற்ற கதைகளை தேர்ந்தெடுத்து நடிக்கிறார். சில கணக்கு தவறினாலும் விஜயின் கிராப் அவர் முடிவு சரி என்பதையே காட்டுகிறது. பிறந்த குழந்தை முதல் தாத்தாக்கள் வரை ரசிகர்கள் கொண்ட விஜய்க்கு இவர்கள் அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அதில் சில தவறுகள் நேரலாம், ஆனால் அவர்களை திருப்திப்படுத்த என்றுமே விஜய் தவறியதில்லை. தன் தவறுகளை சரியான நேரத்தில் உணர்ந்து திருத்திக் கொள்வதால் தான் எப்போதும் வெற்றி என்கிற விஷயத்தில் விஜய் நிஜமாகவே கில்லி. இது மட்டுமில்லாமல் சொந்த வாழ்க்கையிலும் பல சோதனைகளையும் அவமானங்களையும் தாண்டி வந்தவர்தான் விஜய். பிரியமுடன் படத்தின் ஷூட்டிங்கின் போது விபத்தில் அடிபட்டு சிகிச்சை எடுத்தார். அப்போது அவருக்கு பலத்த அடிபட்டு விடுவதாகவும் இனிமேல் எழுந்து நடந்தாலும் படங்களில் நடனமாட முடியாது என்றும் பேசினார்கள். கோட் ஷூட் போட்டு நடக்கிறதுக்கு அவர் என்ன வேற நடிகரா? ஆனால் அவர் வந்து அதே பிரீமுடன் படத்தில் பாரதி கண்ணம்மா, பூஜாவா பூஜாவா என்ற இரண்டு பாடல்களிலும் வேகமாக நடனமாடியிருப்பார். இன்று வரை டான்ஸில் தமிழ் சினிமாவில் அவரை அடிக்க, ஏன் இந்திய சினிமாவில் அவரை அடிக்க யாரும் இல்லை. தமிழ் சினிமாவின் 100 வருட வரலாற்றில் முதல் முறையாக ஒரு தமிழன் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருப்பது இதுதான் முதல் முறை. என் அப்பாவுக்கு எம்ஜிஆரை பிடிக்கும், என் அண்ணனுக்கு ரஜினியை பிடிக்கும், ஆனால் என்னை போன்ற இளைய தலைமுறைகளுக்கு எங்கள் விஜயண்ணாவை கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கும். சமூக வலைத்தளங்களில் அதிகமாக விமர்சனம் செய்யப்படும் நடிகர் என்றால் அது விஜய்தான். ஏன்னா அவர் ரஜினி பாதி கமல் பாதி கலந்து செய்த கலவைதான் விஜய். ரஜினியின் இருக்கும் காமெடி, சிம்பிள் அண்ட் ஹம்பிள் ஸ்டைல், ஆக்ஷன் மற்றும் கமலிடம் இருக்கும் நடிப்பு, டான்ஸ், பாடும் திறமை என கலந்து செய்த கலவைதான் எங்கள் விஜயனம். விஜயிடம் ரஜினியின் திறமையை பார்க்க வேண்டும் என்றால் பல படங்கள் இருக்கிறது. கமலின் திறமையை பார்க்க வேண்டும் என்றால் துல்லாதமனும் துள்ளுமில் பாத்ரூமில் அம்மா இருந்ததற்காக அழுவார அந்த சீன், பகவதியில் ஜெய் இருந்த பின் அழுவார அந்த சீன், திருப்பாச்சியில் தங்கை சென்டிமெண்ட், சிவகாச்சியில் அம்மாவுடைய கீதா அவர்களுடன் இணைந்து நடித்த காட்சிகள், சச்சினின் ஹாஸ்பிட்டல் சீன், ஒரு குழந்தை இருக்கும்போது அவனுடைய சிரிப்பு முகத்தில் சிறப்பையே கொண்டு வர அது ஒரு சீன், எத்தனையோ இருக்கிறது. எத்தனை தடைகள் வந்தாலும் அதை தாண்டி வெற்றி இலக்கை என்று அடைபவன் தான் இளைய தளபதி விஜய் அவர்கள். இன்றைய தலைமுறை நடிகர்களில் விஜய்க்கு கிடைத்த அதிர்ஷ்டம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடன் இணைந்து ஒன்ஸ் மோர் படத்தில் நடித்ததுதான். அந்த படத்தில் நடித்து கொண்டிருந்த போது அவர் சொன்னாராம், டே பிரபு, இந்த விஜய் ஒரு ரவுண்டு வருவாண்டா என்று. இளைய தளகம் பிரபு அவர்களிடம் சொன்னாராம். அந்த ரவுண்டு இன்னும் முடியவில்லை என்று பிரபுவும் விஜய் அவார்ட்ஸில் சொன்னார். தன் வீட்டு முன்பு பால்கனியில் இருந்து ரசிகர்களை சந்தித்த விஜய் தற்போது நீலாங்கரையில் 400 பேர் அமரக்கூடிய ஒரு அறையில் தன் ரசிகர்களை சந்திக்கிறார். எந்த ஷூட்டிங் பிஸியாக இருந்தாலும் அந்த நிகழ்வு கட்டாயம் நடக்கும்.
கடந்த சில வருடங்களில் விஜயின் படம் வரும்போது அரசியல் ரீதியாக பிரச்சனை வருகிறது. எங்கே தங்களுக்கு போட்டியாக விஜய் அரசியலுக்கு வந்து விடுவார் என்று? அதற்கு காரணம் அவரது விஜய் மக்கள் இயக்கம் மூலம் மக்களுக்கு செய்யும் நற்பணிகள் தான். ஆனால் இந்த நற்பணிகள் 1998 செய்து வருகிறார். திருப்பூரில் ஒரு விழாவில் பங்கேற்ற போது அப்போது நானும் அதில் கலந்து கொண்டிருந்தேன். அப்போது விஜய் ஒரு சாதாரண நடிகர் மட்டுமே, ஆனால் அவருக்கு அப்போது இருந்த ரசிகர்களை விட இப்போது 100 மடங்கு ரசிகர்கள் அதிகரித்து இருக்கிறது. அதுதான் அரசியல்வாதிகளின் பயம், எங்கள் விஜயின் பலவீனம். தனக்காக தன் உழைப்பை கொடுத்து உயிரையும் கொடுக்கும் தயாராக இருக்கும் ரசிகனை, நீ என் படத்தை பார்த்தால் மட்டும் போதும், எனக்கு காசு வரும், என்னை யாரும் பார்க்க வர வேண்டாம் என்று ரசிகர்களை விட்டு செல்லும் நடிகர்களின் மத்தியில், அவர்களின் சொந்த காசை பால் பண்ணும் நடிகர்களின் மத்தியில், அவர்களை தன் வழியில் அரவணைத்து செல்லும் எங்கள் இளைய தளபதி விஜய் தலைவன் தான். இன்று போல் என்றும் வாழ்க வேண்டும் ஜி கே சினிமாஸ் விஜய் அவர்களை வாழ்த்துகிறது. கோடான கோடி ரசிகர்களின் ஒருவனாக இந்த விஜய் ஜி கே சினிமாஸ் அவர்களின் விஜய் ரசிகனாக இந்த வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறது. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விஜய் சார். விஜய் அண்ணா நன்றி, தேங்க்யூ.